ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 27/11/2018 இன்றைக்கி பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அட்வான்ஸ்டான ஆன்ட் சாஃப்ட்வேரில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போங்க. இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ள வருவோம். ஸோ 57 புள்ளிகள் உயர்ந்து 10685 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். 0.5% மேலே இன்னைக்கு நிஃப்டி ஏறி இருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 26 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் 24 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் ஆன இண்டைசஸில் நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பேங்க் செக்டர் நிஃப்டி பேங்க் 77 புள்ளிகள் உயர்ந்து 26443 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற செக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, அதுக்கப்புறமா பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 22 புள்ளிகள் குறைந்தும் நிஃப்டி மீடியா, மெட்டல், ஃபார்மால்லாம் இன்றைக்கி நெகட்டிவாகவே நிஃப்டியில் செக்டர் வைஸில் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து பிஎஸ்சி 159 புள்ளிகள் உயர்ந்து 0.45% உயர்ந்து 35513 அப்படிங்கிற லெவலில் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியோட சார்ட் வைஸில் பார்த்தோன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், அதாவது அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் நல்ல ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆனதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு அகெயின் இரண்டாவது க்ரீன் கேண்டில் சார்ட்டை இந்த வீக்கு கொடுத்துருக்கு. 10623 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10596 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10694 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு 10685 இன்னைக்கு மார்க்கெட்டை முடிவு அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். க்ளோசிங் பெல்லில் சொல்கிற விஷயம் வந்து, ட்ரேடான ஸ்டாக்ஸில் 1238 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸாகவும், 1320 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும், 161 ஸ்டாக் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பிபிசி எல்லாம் டாப் கெய்னர்ஸாகவும், சன்ஃபார்மா, ஹீரோ மோட்டோகாப், அதுக்கு இவங்கெல்லாம் டாப் லாசஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிஎஸ்சி பேங்க், அப்புறம் ஐடி பூஸ்டர்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்றைக்கி பங்குச்சந்தை ஏற்றத்திற்கு முக்கிய காரணம் நேற்று வந்த பேங்க் செக்டர் நியூஸும், பிஎஸ்சி பேங்க்குக்கு மத்திய அரசு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நியூஸும் ஐடி வந்து இன்றைக்கி பூஸ்ட் ஆனதும் பங்குச்சந்தையோட ஏற்றத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸில் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயம், ஒரு புல்லிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. 200 டிஎம்ஏ ஃபார் ஸ்ட்ராங் ரேலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட இந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவாக கொண்டு போகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் இன்னைக்கு ஹெவி வெயிட்டாக இருந்து இண்டெக்ஸை 10700 கிட்ட கொண்டு போனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் இந்த 10774 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம 11,069 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10840 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகலாம் நாளைக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன், நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸஸ் வந்து குளோபல் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அடுத்த கட்டமாக டவுன் சைடாக க்ளோஸ் பண்ணும்போது 10489 அப்படிங்கிற டவுன் சைடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக மார்க்கெட் இப்போ இன்னைக்கு க்ளோஸ் ஆனதை வச்சு அடுத்த கட்டமாக 10840 புல்லிஷ் லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் க்ளோசிங் விலையில் குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ என்ன சில ட்ரேடான
ஸ்டாக்ஸில் 921 ஸ்டாக் டிக்ளைனாகவும் 792 ஸ்டாக் அட்வான்ஸாகவும் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய நியூஸ்னு பார்த்தா, இன்னைக்கு பிஎன்பி வந்து நியர்லி 2% ஆன் லைக்லி ருபீஸ் 2500 க்ரோர் ரெக்கவரி ஃப்ரம் எஸ்ஆர் ஸ்ட்ரீல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு பிஎன்பிக்கு ஏற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்து கவனிக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம், விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல டாப் கெய்னர்ஸா இருந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்ஃபி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், கெயில், டிசிஎஸ், பிபிசிஎல். ஸோ நம்மளோட இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 3% ஏறி இருக்கு. கெயில், டிசிஎஸ், பிபிசிஎல், அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் டெக் எல்லாமே 2% மேலே ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் பேங்க், ரிலையன்ஸ், கிராசிம், இந்த ஸ்டாக் எல்லாமே 1% மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ மோட்டர் கம்பெனி கிட்டத்தட்ட 3.84% டவுன்ல இருக்கு. சன்ஃபார்மா 3.81% டவுன் கொடுத்துருக்கு. எஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் லாசர்ஸ்ல இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூல சன்ஃபார்மா, எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், இன்ஃபி, ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், TCS, அதுக்கப்புறமா SBI பேங்க் எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூல இருக்கு. வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எஸ் பேங்க், ஆர்காம், சுஸ்லான், சன்ஃபார்மா, ஐடியா, சவுத் பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், SBI பேங்க், அதுக்கப்புறமா வந்து VEDL, JP அசோசியேட், இந்த ஸ்டாக் எல்லாம் வால்யூம்ல ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு 52-week ஹை லோ அப்படின்னு பார்த்தோம்னா, புது ஹை 52-week ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டாக்ஸ் இந்தியா லிமிடெட், ICICI ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், லிண்டி இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் SBI, ETF, நிஃப்டி பேங்க், விந்தியா டெலிலிங்க்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து DSP லிக்விடிட்டி ETF, எலக்ட்ரோ ஸ்டீல்ஸ் ஸ்டீல் லிமிடெட். லோ 52-week லோவில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்னா BASF இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் எல்கி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட், என்ட்ரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 52-week லோ. கூடவே ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, அதுக்கப்புறம் ஹோண்டா சீல் பவர் ப்ராடக்ட்ஸு, ICICI ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் DSP லிக்விடிட்டி ETF, மாஸ்தா லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து நியூலாண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட், த சாண்டஸ் லிமிடெட், சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து சாரதா கார்கெம் கெமிக்கல் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், டிவி டுடே நெட்ஒர்க், தயோகார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், டாடா ஸ்பாஞ்ச் அயன் லிமிடெட், டால்வாக்கஸ் லைஃப் ஸ்டைல், சன் ஃபார்மா, அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி லிமிடெட், இதெல்லாமே வந்து இன்னைக்கு 52-week லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. மற்றபடி நமக்கு குளோபல் கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குளோபல்லாம் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் வந்து தற்சமயம் இருக்கிற ப்ரைஸு ப்ளஸ் க்ரூடு இதெல்லாமே இப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து INR, USD INR. ஸோ க்ரூட் ஆயில் குளோபல் வந்து 4 உயர்ந்து SGX நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. US மார்க்கெட் வந்து 142 உயர்ந்து 7081 இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் FTSE மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. CAC, டேக்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 140 உயர்ந்து இருக்குது. மற்றபடி ஹேங்ஸெங், தாய்வான் எல்லாமே வந்து தாய்வான் பாசிட்டிவாக இருக்குது. ஹேங்ஸெங், ஸ்டெயின்ஸ் டைம்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து நமக்கு தற்சமயம் இருக்கிற ப்ரைஸ் வந்து 51.69 ரூபா. இன்றைக்கி டேலோ 50.70 ரூபா. இன்றைக்கி டே ஹை வந்து 51.96 ரூபாயில் இருக்குது. அடுத்து நம்மளுடைய யூஎஸ்டி INR ப்ரைஸு 70.78 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி டே ஹை 71.02 ரூபா. இன்றைக்கி டேலோ 70.71 ரூபா. ஸோ இது எல்லாமே வந்து தற்சமயம் இப்போ இருக்கிற மார்க்கெட்டை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எப்படி மார்க்கெட் முடிவடைஞ்சது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மற்றபடி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது, வேறு ஏதாவது முக்கியமான நியூஸஸ் இருந்தது அப்படின்னா, நான் உங்களுக்கு நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில், இல்லைனா
இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை டெக்ஸ்டோ மெயிலோ பண்ணலாம். நன்றி. இதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ.